புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 28 வரை. அக்காலத்தில் ஜேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறை உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 20வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறை வார்த்தையினுடைய வல்லமை மிகவும் அழகாக எங்களுக்கு தரப்படுகிறது. நாங்கள் விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்கின்ற பதத்தை அடிக்கடி கேட்டிருக்கிறோம். நாங்கள் முன்னைய நாட்களிலே விசுவாசம் என்று சொல்லியிருந்தோம். இப்போது நாங்கள் இறைவார்த்தையினுடைய ஒளியிலே பார்க்கிற போது, இந்த பொது மொழிபெயர்ப்பங்களுக்கு வந்த பிற்பாடு நம்பிக்கை என்கின்ற இந்த அழகான வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுவும் விசுவாசமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அன்பானவர்களே, விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்றால் என்ன என்று இன்றைய நற்செய்திலே வருகின்ற இந்த கனானிய பெண்ணை கேட்டாள். அவள் சொல்லுவாள், ஆண்டவரே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கம் வையும் என்று கூவி அழைப்பதுதான் விசுவாசம் என்று நமக்கு மறுமொழி சொல்லுவாள். அல்லது நாய்க்குட்டி ஒன்று தனது தலைவனின் மேசையிலிருந்து காத்திருப்பது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்து கிடைக்கும் அருளுக்காக காத்திருப்பதற்கு பெயர்தான் நம்பிக்கை என்று அவள் இன்னும் ஒரு பதிலை மறுமொழியை எங்களுக்கு தருவாள். அல்லது அன்புமிக்க சகோதரங்களே, நமது எண்ணத்தினாலே இயேசுவை அழகாக பிடித்து கொண்டு என்ன நேர்ந்தாலும் அவரை விட்டு அகலாது வாழ்வதுதான் நம்பிக்கை என்று அவள் எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தையும் சொல்லித்தருவாள். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்கின்றதை முழு மூச்சாக நம்பி வாழ்வதுதான் அந்த நம்பிக்கை என்று சொல்லி அவள் இன்னுமொரு பதிலை எங்களுக்கு சொல்லுவாள். அப்படி பார்க்க போனால் அன்புமிக்க சோதனங்கள், அந்த கனானிய பெண்ணினிடம் இருந்த அந்த நம்பிக்கை அளப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் இவர் தேடி வருகின்றாள். ஆண்டவரிடத்தில் அவள் கேட்கின்றாள். ஆண்டவர் பாராமுகமாக இருக்கின்றார். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவள் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றாள். ஆண்டவர் அவளுக்கு அவளுடைய பிள்ளைக்கு நலத்தை கொடுக்கின்றார். இதுதான் இன்றைக்கு நாங்கள் வாசித்த இந்த நற்செய்தியினுடைய ஒரு அழகான விடயம். அன்புமிக்க சகோதரங்களே, அவள் சொல்லுகின்ற அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக நாங்கள் பார்க்கின்ற போது, நம்பிக்கை என்று சொல்லுவது கடவுளினுடைய திருவடிகளை விட்டு அகலாத நிலை என்று நாங்கள் துணிவுபட கூறிக்கொள்ள முடியும். ஒரு நாட்டை, அன்பானவர்களே, ஒரு பேரரசன் ஆட்சி செய்து வருகிறான். அவனது பிறந்த நாளன்று அரண்மனையில் இருந்த எல்லாருக்கும் அவன் பரிசு கொடுக்கிறான். அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அங்கே அரண்மனையில் இருந்த 3 அடிமைகளுக்கும் அவன் பரிசளிக்க விரும்புகின்றான். அதனாலே அந்த 3 அழைத்து அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு 3 நான் தருகிறேன். இந்த 3 நீங்கள் செய்கின்ற பணிகளையெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருப்பேன். நீங்கள் எப்படி இந்த பணியாற்றுகிறீர்களோ அப்படி அதற்குரிய சம்பாவனையை உங்களுக்கு நான் தருவேன். உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். அந்த விடுதலைக்கு மேலாக நான் ஏராளமான பரிசுகளை உங்களுக்கு தந்து உங்களை நான் விடுவித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். 3 இந்த 3 அடிமைகளுக்கும் கொடுக்கப்பட்டது.
அன்பானவர்களே, ஒரு அடிமை அவன் போய் சாதாரணமாக படுத்து உறங்குகிறான், எழும்புகின்றான், தன்னுடைய சாதாரணமான கடமைகளை அவன் செய்கிறான். மற்றபடி எதையுமே அவன் சிறப்பாக செய்யவில்லை. ஆனால் மற்ற இரண்டு அடிமைகளும் அவர்கள் சாதாரணமாக செய்வதை விட பன்மடங்கு மிகுதியாக அவர்கள் வேலை செய்கின்றார்கள், அற்புதமான வேலைகளை செய்கிறார்கள். 3 நாட்கள் முடிந்து விட்டது. முடிந்த பிற்பாடு அந்த 2 அடிமைகளையும் இந்த அரசன் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏராளமான பரிசுகளை கொடுத்து அவர்களை விடுதலை செய்து கொள்ளுகிறான். இந்த 3வது அடிமை அவன் தன்னுடைய அறையிலே படுத்து கிடக்கிறான். அரசன் போய் அவனை பிரியசத்தமாக கூப்பிடுகிறான். அவன் திடுக்கிட்டு முழித்து அவன் ஓடி வருகின்றான். அப்போது அரசன் கேட்கிறான், நான் 3 நாட்கள் உங்களுக்கு தந்திருந்தேன், அந்த 2 அடிமைகளும் அற்புதமாக சிறப்பாக வேலை செய்து பண பரிசுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு விடுதலையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். நீ மட்டும் இங்கே படுத்து கிடக்கிறாய், நீ மட்டும் இங்கே உறங்கிக் கொண்டு இருக்கிறாய். அப்போது அந்த அடிமை சொல்ல, இது என்னுடைய உறங்குகிற நேரம் அரசு, அதனால் நான் உறங்குகிறேன். நான் சாதாரணமாக இந்த வீட்டிலே என்ன வேலையை செய்தனோ அதைத்தான் நான் செய்தேன். அதை விட அவன் சொல்லுவான், எனக்கு இருக்கின்ற பெரிய செல்வமும் சொத்துக்கும் நீங்கள் தான் பேரரசரே, ஏனெண்டா நான் அளவுக்கு அதிகமாக வேலைகளை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது சிறப்பாக வேலைகளை செய்து விட்டேன் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் பெருந்தொகையான பணத்தை எல்லாம் பரிசுகளை எல்லாம் எனக்கு தந்து என்னை விடுதலை செய்து விடுவீர்கள், நான் இந்த அரண்மனையிலிருந்து வெளியிலே போய்விடுவேன், நான் இந்த இடத்தில் இருக்க விரும்புகிறேன், அதுவும் உங்களோடு உங்களை பார்த்து கொண்டு உங்களுக்கு அருகிலே இருந்து கொண்டு உங்களுக்கு பணிவிடை செய்வதைத்தான் நான் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த 3வது அடிமை சொல்லுவானாம். அன்பானவர்களே, அரசனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது. அரசன் சொல்லுவானாம், எல்லாரும் என்னை விட்டு போகின்ற போதும் போக நினைக்கின்ற போதும் நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினாயே, என்னுடைய பாதத்தில் இருந்து கொண்டு மிகவும் சிறப்பான வேலைகளை நீ செய்வதற்கு விரும்பினாயே, உன்னை எப்படி நான் போற்றுவது என்று சொல்லி அவனுக்கு விடுதலை கொடுக்கின்றான். ஆனால் அந்த விடுதலைக்கு மேலாக தன்னுடைய மெய்க்காவலனாக அவனை பணியாற்றுமாறும் இந்த அரசன் அழைத்து கொள்ளுகிறான். இந்த மெய்க்காவலன் எப்போதுமே அரசனுக்கு அருகிலே இருப்பான் என்பதை அரசன் புரிந்து கொண்டு அவனுக்கு மெய்க்காவலனாக ஒரு பதவியையும் பணியையும் கொடுக்கிறான். அன்பானவர்களே, இந்த விசுவாசம் உள்ள இந்த நம்பிக்கை உள்ள அடிமை கூறியதை கேட்ட அரசன் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றான். இந்த உங்களுக்கு பக்கத்திலே நான் இருக்க வேண்டும், உங்களோட நான் வாழ வேண்டும், என்னை நீங்கள் விடுதலை செய்து விட்டால் அந்த அரண்மனை விட்டு வெளியிலே போய் விடுவேன், ஆண்டவரோடு இருப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோமா? இந்த நம்பிக்கை அன்பு மிக்க சோதரங்களே, அதுதான் எங்களுக்கு பலமாக இருக்கிறது. ஆண்டவரை விட்டு நாங்கள் இவ்வளோ பேர் போய்கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரோடு அவருடைய பாதார விந்தத்தில் இருந்து கொண்டு அவருடைய செயல்களை செய்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை போதித்து கொண்டு அவருக்காக வாழுகிற அந்த நல்ல உள்ளவங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதை இன்றைய நாளில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேரும் புகழும் பொன்னும் பொருளும் மண்ணும் மணியும் எங்களுக்கு பெரிதானவை அல்ல, எனக்கு ஆண்டவர்தான் முக்கியம் என்று சொல்லி அவரை விட்டு அகலாத அந்த அற்புதமான விருப்பமான உள்ளம் எனக்குள்ளே இருக்கிறதா? தன் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கடவுள் ஒருபோதுமே காப்பாற்றுவதற்கு தவறுவது இல்லை. இதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், திருப்பாடலில் நாங்கள் மிகவும் அழகாக பார்க்கலாம், உம்முடைய பெயரை அறிந்தோர் உம்மிலே நம்பிக்கை கொள்ளுகிறார்கள், ஆண்டவரே உம்மை நாடி வருவோருக்கு நீர் எவ்வளவோ உதவிகளை செய்கிறீர், உம்முடைய நாடி வருவோரை நீர் என்றுமே கைவிட்டு விடுகின்ற கடவுளே இல்லை. மீட்பின் வரலாற்றில் அன்பானவர்களே, நாங்கள் பலரை பார்க்க முடியும், ஆபிரகாமை நாங்கள் பார்க்க முடியும், ஒரு நம்பிக்கையினுடைய தந்தை என்று சொல்லுகிறோம். ஆண்டவரை முற்று முழுதாக அவர் நம்புகிறார், அதனாலே தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் காணுகின்றார். ஆண்டவருடைய உடனிருப்பின் ஆசீர்வாதம் அவரோடு இருந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாங்கள் மீட்பினுடைய வரலாற்றிலே நாங்கள் ஆபிரகாமை விசுவாசத்தினுடைய நம்பிக்கையினுடைய தந்தை என்று சொல்லுகிறோம். தனக்கு கொடுக்கப்பட்ட மகனை கூட ஆண்டவர் கேட்ட போது எதற்குமே அஞ்சாமல் பயப்படாமல் நம்பிக்கையோடு அவர் போகின்றார். போய் அவனை கொலை செய்வதற்கும் அவர் விரும்புகிறார், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய நம்பிக்கையாக மாறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். நாடெல்லாம் தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். அந்த சீரிய நாட்டில் இருந்த நாமான் மட்டும் குணமாக்கப்படுகின்றார். ஏன்? அவனிடத்தில் இருந்த நம்பிக்கை. நாடெங்கும் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. சாரிபாத்தில் இருந்த ஒரு விதவையினுடைய வீட்டிலே மட்டும் பஞ்சம் இருக்கவில்லை. காரணம், அவள் கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள்ளுகிறார்.
இயேசு சொல்லுவார், என் மீது விசுவாசம் நம்பிக்கை கொள்ளுபவன் இறப்பினும் வாழ்ந்து கொண்டிருப்பான். இது ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு அழகான வார்த்தையினுடைய வல்லமை. அன்புமிக்க சகோதர சகோதரிகள், ஒரு மனிதனை குணமாக்குவது எது? அது குலமா, அது மதமா, அது நாடா, அது வீடா, அல்லது அவனுடைய பணமா, அல்லது பதவியா, அல்லது பட்டமா, எது? அன்புமிக்க சகோதரங்கள், எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, என்னுடைய ஆன்மாவை குணப்படுத்துகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றை ஒன்று, கடவுளிடம் கொள்ளுகின்ற நம்பிக்கை மாத்திரம்தான். எனக்கு பணம், எனக்கு பெருமை, என்னுடைய பட்டம், என்னுடைய பதவிகள் எதுவுமே அன்புமிக்க சகோதரங்களே எனக்கு வாழ்வை தந்துவிடப் போவது இல்லை. நான் ஆண்டவரிடத்திலே கொள்ளுகின்ற நம்பிக்கை எனக்கு பலமாக இருக்கிறதா என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய காலத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஜூதர்கள் பிற இனத்தவர்களை நாய்கள் என்று அழைத்தார்கள். பாருங்கள், பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. ஆண்டவரே சொல்லுகிறார், அன்புமிக்க சகோதரங்களே, நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. இந்த கரணையப்பன் அற்புதமாக சொல்லுவார், இந்த முதலாளியினுடைய மேசையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. இந்த நம்பிக்கை எங்கே இருந்து வந்தது? ஜூதர்களுக்கு மட்டும்தான் மீட்பு இருக்கிறதா? எல்லா மக்களுக்கும் மீட்பு இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்று சொல்லி, நாங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி, நாங்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என்று சொல்லி, நாங்கள் மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் எத்தனை தடவைகள் பெருமை அடித்திருக்கிறோம். இன்றைக்கு நினச்சி பார்ப்போம் அன்புமிக்க சோதரங்களே, எல்லா பிள்ளைகளும் கடவுளினுடைய பிள்ளைகள். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் இறை அரசுக்குள்ளே ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இறைவனுடைய வல்லமையான வார்த்தைகள் அன்புமிக்க சோதரங்களே, இறை அரசுக்குரிய மக்களோ வெளியிருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அன்பானவர்கள், இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். பலரை நாங்கள் வறுத்து ஒதுக்கி இருக்கிறோம், கேவலமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், வார்த்தையினாலே காயப்படுத்தியிருக்கிறோம், என்னுடைய செயல்களினாலே பலரை நாங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நினைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஜூதர்கள் எல்லாம் இந்த பிற இனத்தவர்களை நாய்கள் என்று அழைத்தார்கள். அந்த வழக்காற்றை பயன்படுத்துகிறார் இயேசு. ஆனால் அந்த பெண் இருக்கிறாரே, அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை சோதிக்க வைத்த ஒரு பரிசோதனை அன்புமிக்க சோதரங்களே ஆண்டவர் அவளுக்கு முன்னிலையிலே வைக்கிறார். அந்த பரிசோதனையிலே அந்த பெண் வெற்றி பெறுகின்றார். இயேசுவினுடைய சொல்லை, அந்த வார்த்தையை அன்புமிக்க சோதரங்களே, இயேசுவின் மேலே அவள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை பலமாக அமைந்திருந்ததினாலே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அன்புமிக்க சோதரங்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை கூட நாங்கள் திரும்பி பார்க்க முடியும். அழியக்கூடிய பொன் நெருப்பினாலே புடமிடப்படுகிறது, அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே மிகவும் சிறப்பாக சொல்லுவார், நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். சில வேளைகளை நாங்கள் கடவுளத்தில் நம்பிக்கை இல்லாதபடினால்தான், கடவுளை உமக்கு காது இல்லையா, கடவுளை உமக்கு கண் இல்லையா, எங்களை நீர் பார்க்க மாட்டீரோ, எங்களுடைய கூக்குரல் உங்களுடைய செவிகளுக்கு கிடைக்காதோ, எங்களுடைய கூக்குரல் உங்களுடைய செவிகளுக்கு வராதோ என்று சொல்லியெல்லாம் நாங்கள் நினைத்திருக்கிறோம் பல நேரங்களிலே. திருப்பாடல் 94 நாங்கள் பார்க்க முடியும், செவியை பொருத்தியவர் கேளாது இருப்பாரோ, கண்ணை உருவாக்கியவர் காணாது இருப்பாரோ. ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். எங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எது தேவை என்பது கடவுளுக்கு தெரியும். அதனால் இந்த நம்பிக்கையை கைவிடாமல் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் பலமாக, சக்தியாக, நிறைவாக, கோட்டையாக, வல்லமையாக எங்கள் மத்தியிலே அவர் செயலாற்றி கொண்டே இருப்பார் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, மனிதர் மீது நீ நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவராகிய என்னிடம் அடைக்கலம் புகுவது உனக்கு நலம். உயர்குடியினர் மீது நீ நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவராகிய என்னிடத்தில் சரணாகதி அடைந்து கொள்வது உனக்கு நலம் என்று ஆண்டவர் எங்களுக்கு பலமான வார்த்தைகளை சொல்லுகிறார். அன்புமிக்க சோதரங்களே, எனவே இந்த பொருட்கள் மேலே, இந்த பட்டங்கள் மேலே, பதவிகள் மேலே, கதிரைகள் மேலே நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கையை எடுத்து எறிந்துவிட்டு கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள்ளுவோம். அது எங்களுக்கு வாழ்வை தரும் என்பதை மீண்டும் நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். ஆமென்.